அசோக், நியூஸ் வந்திருக்க. என்ன நியூஸ் தாத்தா? ஜெயில இருந்து நீ தப்பிச்ச நியூஸ் விலவரியா போட்டிருக்காங்கப்பா. எனக்கு வேற வழி தெரியல சித்தி. பூனத்தை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அவ கிடைச்சா மட்டும்தான் நான் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். இல்லனா நியாயமா விசாரிக்கணும்னு அவங்க யாரும் நினைக்க கூட தயாரா இல்ல. என்ன பேசாம போட்டு தள்ளிட்டு நிதானமா அந்த பொண்ணை தேடிக்கலாங்கறதான் அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட். நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் அசோக், ஆனா நீங்க தப்பிச்சு வந்தது எனக்கு சரியாவே படல. நீ கடத்தலங்கிறது உண்மைதான். எத்தனை தடவை எத்தனை விதமா கேட்டாலும் அதையே தான் நீ திரும்ப திரும்ப சொல்லி ஆகணும். வேற வழி இல்ல. ஆமா அசோக், உங்களுக்கு வேற சாய்ஸே இல்ல. அங்க போன என் உசுறு போயிருவியா? நான் ஒண்ணும் பொய் சொல்லல, நிஜமாவே அங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. எல்லாம் உனக்குதான். எதுக்குன்னு கேட்க மாட்டியா? சரி பரவாயில்ல, நானே சொல்றேன். நம்ம காலேஜ்ல நீ என்ன அவமானப்படுத்தினப்போ என்னை பார்த்து யாரெல்லாம் சிரிச்சாங்களோ அவங்க முன்னாடியே தாலி கட்டி உன்னை பொண்டாட்டியாக்கி கூட்டிட்டு போறேன். நடக்காதுராம், இந்த ஜென்மத்துல அது நடக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னா நான் சொன்ன மாதிரி நீ என் பொணத்துக்கு தான் தாலி கட்டுவே தவிர ஒரு நாளும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். இன்னைக்கு நைட் வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ ஒத்துக்கலன்னா ஐ அம் சாரி, உனக்கு இங்க பாத்தியா ஒருவேளை என் கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சு நீ சூசைட் பண்ணிட்டாலும் சரி, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி நானே உன்னை வெறுப்புல கொன்னாலும் சரி, மாட்ட போறது இவன் தான். இந்த பாரு பூனம், உன்னை நான் லவ் பண்றேன். அந்த விஷயம் உனக்கு நல்லா தெரியும். வாண்டடா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு அவன் பின்னாடி சுத்துறது, அவனோட பேசிட்டு இருக்கிறது, அவனை பார்த்து ஈன்னு இழிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதே மாதிரி என் விஷயத்துல நீயும் ஃபிக்ஸ் ஆகணும். லூசாடா நீ, யாராவது இப்படி மிரட்டி லவ் பண்ண வைக்க முடியுமா? லவ்ங்கிறது தானா வரணும். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். தானா பழுக்காதத தடியால அடிச்சு பழுக்க வைக்கிறவனா? இத பார், நீ என்னத்தான் லவ் பண்ணணும், என்னதான் கல்யாணம் பண்ணணும், வேற ஏதாவது பிளான் பண்ணனேன் வையே. ஏய் என்னடா பண்ணுவ? அடிங்க, ஏன் மேலே கை வைக்கிறியா? அம்மா பணம் ஒண்ணா. இன்னொரு தடவை இந்த விஷயத்த நீ குறுக்க வந்த அப்புறம் பிரின்சிபல் கிட்ட சொல்லி உன்னை டிபார் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கா தேதி. அந்த பையன் கூட போய் சேர்த்து வச்சா போதும்னு சொன்னா. அங்க நாங்க போற வழியில தான் நாலு பசங்க அந்த நேரம் பார்த்து குறுக்க வந்து என்ன அடிச்சு போட்டு அந்த பொண்ணு அப்படியே கடத்திட்டு போயிட்டானுங்க. What do you mean? யார் விமல்? அவன பத்தி ஏதாவது சொன்னாலா? அதா சொன்னனே பேபி, பேரு விமல்னு சொன்னா. ஏதோ நசரத் பேட்டையில இருக்கானா? கூட படிக்கிற பையன் போல இருக்கு. ரொம்ப சின்சியர் லவ்வா. அந்த கதையை கேட்கும் போது பாவமா இருந்துச்சு. சரி ஒழிஞ்சு போட்டோம், போய் சேர்த்து வச்சிடலாம் நாங்க போனேன். அவளோட நேரமோ என்னமோ போற வழியிலயே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் பேரு விமல், அவன் இருக்கிற இடம் நஸ்ரத் பேட்டை. சரி நீ என்ன பண்ண போற? செஞ்சுட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வித்யா செத்துட்டாங்கிற நியூஸ உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். பூனமும் அந்த விமலும் விடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா? போதுமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ ராக்கி. ஹலோ பேபி. அவ சாவறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அவ எப்படியும் காலையில எந்திரிச்சு காஃபி போடுறதுக்கு கிச்சனுக்கு வருவா. என்ன, அடுத்த செகண்ட் அப்படியே அவ செதறிடுவா. ரியலி? ஆமாங்கற. ராக்கி கிரேட். அவ கடைசி அலறல் கேக்குறப்போ நானே உனக்கு கால் பண்றேன். நீ அங்க இருந்து அப்படியே ஜஸ்ட் கால் அட்டெண்ட் பண்ணி அவ சத்தத்தை கேளு. என்ன அ
அன்புள்ள போஸ்ட்மேனுக்கு, நீங்கள் கொடுக்குற லெட்டர்ஸ் எங்களுக்கு லேட்டாக வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்?